Taste the Daily. தொடர் மழையால் கழுங்குப்பட்டி கண்மாயில் அருவி போல் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஏரியூர் ஊராட்சியில் 220 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கழுங்குப்பட்டி கண்மாய் அமைந்துள்ளது. மழை காலங்களில் மதுரை மாவட்டத்தில் உள்ள கரந்தமலை, ஏறக்காழமலை போன்ற மலைகளிலிருந்து பெய்யும் மழைநீர் ஏரி கண்மாய்க்கு வந்தடையும். இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த கனமழை காரணமாக கண்மாய்க்கு நாள்தோறும் தண்ணீர் அதிக அளவில் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், பெண்கள் என பலரும் கழுங்குப்பட்டி கண்மாயில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் திருப்பரங்குன்றம் சாலையில் குடிநீர் குழாய்கள் மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கடும் போக்குவரத்து நெரிசலால் பள்ளி கல்லூரி மாணவர்கள், ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு விரைவில் குடிநீர் குழாய்கள் மற்றும் வடிகால் அமைக்கும் பணிகளை முடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பிரபல தனியார் நட்சத்திர விடுதிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள 2 தனியார் விடுதிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இதனை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்போ நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்ட நிலையில் அவை வதந்தி என தெரிய வந்தது. மின் அஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் உதகையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் தொடர்ந்து வரும் வெடிகுண்டு மிரட்டல்களால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் போலி உரங்கள் மற்றும் போலி உரம் தயாரிக்கும் கம்பெனிகளின் புகைப்படம், வீடியோக்கள் வெளியாகி விவசாயிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் உட்பட 18 கம்பெனிகளிலிருந்து பயோ ஸ்டிமுலண்ட் எனும் களிமண் கொண்ட போலி உரங்களை தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் மூலம் கொள்முதல் செய்து வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாக வீடியோக்கள் இணையத்தில் பரவி வருகிறது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் முறையாக சோதனை செய்து போலி உர வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி வழங்கக் கோரி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சேடப்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊராட்சி நிர்வாகம் 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணி வழங்குவதில்லை என கூறப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் முறையாக பணி வழங்க கோரியும், அரசு நிர்ணயம் செய்துள்ள 319 ரூபாய் வழங்கக் கோரியும், வேலை வழங்க ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளிடமும் ரூபாய் 50 லஞ்சமாக கேட்பதாக குற்றம் சாட்டி சேடப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.